ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ വഗ്രതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 23/9/2019 விகாரி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. பிற்பகல் 1:54 பின்பு தசமி. நட்சத்திரம் திருவாதிரை. காலை 7:53 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் பூராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால எதிர்ப்புகள், அதாவது உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், உங்களுக்காக இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாக விலகும். உங்களுடைய நிறுவனம் முன்னணி என்ற முதன்மை ஸ்தானத்தை அடையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் HM. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் PZ. நகைச்சுவை பேச்சும் நல்லோர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனையால் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுவாக இருக்கிறதுனால கலையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் அதிகரிக்கும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் ஏமாற்றமில்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்பர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் VM. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டில் உள்ளவங்களும் வீட்டில் உள்ளவங்களும் நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அயன ஜயன பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். வீடு நிலம் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அதே சமயத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பருப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னியம்மன். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் BI.
நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கும் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவானோடு புதன் பகவானும், லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலங்கார பொருள்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீரசுவாமி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் MI. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே சொந்த தொழிலில் உள்ளவங்க, சுய தொழிலில் உள்ளவங்க, குறிப்பாக அப்பளம் தயாரித்து விற்பனை செய்கிறவங்க, ஊதுபத்தி மற்றும் மெழுகுபத்தி தயாரித்து விற்பனை செய்கிற அனைவருக்குமே இன்றைய நாளில் உங்களுடைய தொழில் நிலையான தொழிலாக நிரந்தரமான வருமானமாக உயரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாலம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிஷ்ட எழுத்துக்கள் LI. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் தன வரவு அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் சிற்பக்கலை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்று மத சடங்குகளை மாசுபடுத்தாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரியபாளையத்தம்மன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் MN. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும், ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானம் மிகுதியாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்கள் நிரந்தர வருமானத்திற்கான வழி வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சை பயிறு, சுண்டல் மற்றும் புளியோதரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் SC. மேலான விஷயங்களில் தோதாக முடிவெடுக்கும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும். பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் இன்றைய நாளில் உறுதிப்படுத்தப்படும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் காலதண்டாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைத்தீஸ்வர முருகப்பெருமாள். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் YI.
மாற்றத்தையும் ஏற்றத்தையும் விரும்பக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ருண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சலை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள் கௌரவம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் DN. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில், உத்தியோகத்தில், செய்கிற தொழிலில் அல்லது வருமான அதாவது வியாபாரத்தில் இந்த மாதிரியான பல்வேறு வகையில் வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையுது. குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெற்றவங்களுடைய ஆசீர்வாதமும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கலைப்பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. நன்மைகளை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குறிப்பாக தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். அதிகாரமான வகையில் தொழில் வாய்ப்புகள் அமையும். இருக்கிற தொழிலிலிருந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடியது அல்லது மற்றொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆசைகளும் எண்ணங்களும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர்ந்த சிந்தனைகளில் உறுதியோடு இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ZR. ஓம் சத் சாஸ்திர சம்ருதி பாரகாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ஷட் சாஸ்திர சம்ருதி பாரகாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.